நான் உங்கள் டிராவல் விஜய். இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா, கோத்தகிரியில் சோலூர் வட்டம். அங்கே வந்து ஒரு ஹில்ஸ் இருக்குது. இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, வருஷத்தில் நாலே நாள் தான் இந்த சனிக்கிழமை, புரட்டாசி மாதத்தில் நாலு சனிக்கிழமை வரும்ல, அன்றைக்கி மட்டும்தான் இந்த வழியை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, பப்ளிக் அலோடு. மீதி நாள் எல்லாமே பப்ளிக் அலோடே இல்லை. அது மாதிரி ஒரு பிளேஸ் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ். இங்கே வந்து புலி வருதுன்றாங்க, யானை, கரடி, கருசிறுத்தை, இது எல்லாமே இங்கே வந்திருக்கு. நிறைய பேர் அடித்து சாகடிச்சிருக்கு. இங்கே யானை தான், மான், மாடு, இது எல்லாமே இங்கே அதிகமாக இருக்கும். நான் போகிறேங்க. இல்லை, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளவர் இருக்குது. இது வாசல்லாம் அடிக்கலை, ஃப்ளவர் சூப்பராக இருக்குது, வேறு லெவலான ஒரு ஃப்ளவர். இங்கே பார்க்குறேங்க பார்த்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட். இது வந்து இங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வந்து தங்குற ஒரு பிளேஸ். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு, எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாரஸ்ட்டில் வேறு லெவலாக இருக்குது. பார்க்குறவங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ப்ளூ கலரில் மழைலாம் தெரியுதுங்கல்ல, அது வந்து கர்நாடகா. இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, இது வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தூரமாக இருக்குது. அது தாளவாடிக்கு அடுத்து சத்தியமங்கலம், வீரப்பன் வாழ்ந்த காடு இருக்குல்ல, அதை நம்ம இங்கேருந்து பார்க்குறோங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட், செம்ம. இங்கே பாருங்க ஃபாரஸ்ட்டாக, வா. இங்கே அப்படியே கத்தலான ஒரு ஆசை தான், கத்தனா செஞ்சு விட்ருவாங்க நம்மளையே. நான் தான் உங்கள் கோயம்புத்தூர் விஜயராகவன். எத்தனோ நான் 4-5 வருஷமாக ட்ரெக்கிங் போயின்னு இருக்கேன். ஆனால் இந்த ட்ரெக்கிங்கில் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆகுது. எத்தனோ மலைக்கு போயிருக்கோம், 5000 அடி 6000 அடி, வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போயிருக்கோம். பட் ஆனால் பயமாகவே இருக்கு, புலிகளையும் வந்துருங்க. வரும், நேற்று அள்ளு விட்டாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக் ஏரியா, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸ். இங்கே புலி, யானை, கரடி, அனிமல்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் தான் இது. இதுக்குள்ளே இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்குறீங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ட்ரெக்கிங். இங்கே வந்து மேலே வந்து பெருமாள் சாமி இருக்கார், அவரோட கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு நேற்று. அதை பார்க்கறதுக்கோசரம் தான் நம்ம இவ்வளோ பேர் போயிட்டுருக்கோம். ரொம்ப இங்கே ஒரு காட்டுக்குள்ளே, நாட்டு காட்டுக்குள்ளே நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப பயங்கரமாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு 5 பேர் 6 7 என்னோட சேர்த்துனா இங்கே 8 பேர். உள்ள தண்ணி பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம், இங்கே பிளாஸ்டிக் எதுவும் அலோடு இல்லை, சரிங்களா. இந்த ஊர்லேயே பிளாஸ்டிக் அலோடு இல்லை. இந்த வாட்டர் பாட்டில் ஏன்னா வேணால் இங்கே 0.5 லிட்ரு 1 லிட்ரு கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே அலோடு இல்லை. இந்த ஊரில் 5 லிட்ரு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலோடு. மிக ஆபத்தான பகுதியில் ஒரு நடைப்பயணம். வந்த பாதிலே, ஓ, இங்க ஒரு ரெசார்ட் இருக்கு. ஒரு ரெசார்ட் இருக்குது, ரெசார்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு படிக்கட்டில் ஒரு வழி இருக்குது. இந்த படிக்கட்டில் வழி ஏறி போகும்போது இங்கே அழகழகான வித்தியாசமான பூ பாருங்கள். இந்த பூவெலாம் பார்க்குறேன் பார்த்தீங்களா, பூவெலாம் இருக்குது. ஒரு நடுக்கல் வச்சுருக்காங்க, ஒரு கல். இந்த பகுதியில் வந்து தடைப்பட்ட பகுதி தான். இங்கே மேலே இருக்கிற பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதே பார்க்குறதா நம்ம ஒரு 8 பேர் ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கு நம்ம முன்னாடி போயிட்டுருக்காங்க பாருங்கள். அந்தால எல்லாம் தண்ணி குடிச்சிருக்கா, ரெஸ்ட்டு. இது வந்து ரெஸ்ட் பிளேஸ். இங்கே வர கீழே அங்கே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கா, ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. இது எல்லாமே தேயிலை தோட்டம் தான். இங்கே தேயிலை தோட்டம் தான் ஃபுல்லாக இருக்குது.
டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கோத்தகிரி, கோத்தகிரியிலேருந்து சோலூர் மட்டம், சோலூர் மட்டத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நேரில் ஒரு பெருமாள் சாமி இருக்குது. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாம் எப்போ போகிறதுனா, இங்கே வந்து அலோடு எப்போ புரட்டாசி, வருஷத்தில் 4 நாள் அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் அதை அலோட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு அவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளேஸ், இங்கே சொல்லியிருக்காங்களே இந்த புலி யானை இங்கெல்லாம் அதிகமாக நடமாடணும்னு சொல்லியிருக்காங்க. தேயிலை நம்ம டீ குடிக்கிறோம்ல, இதுலேருந்து தான் உருவாகுது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த டீயிலை எப்படி செடி மரம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் இவ்வளோ தான், இது வந்து கொழுந்த, இந்த கொழுந்த கிள்றாங்கல்ல கொழுந்ததான் தொழிலாக தோட்ட தொழிலாக. இப்போ விஜயராகன் ஒரு அண்ணா வந்து ஒரு கிள்ளாருல ஒரு தண்டை அதை தான் நம்மளுக்கு இதுலேருந்து தான் உருவாயிட்ருக்கு. இதை காய வச்சு இது ஒரு பெரிய ப்ராசஸ், மிஷினில் போட்டு அரைச்சி நல்லா கா இது தூளாக அரைச்சி அது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும். இங்கே பார்க்குறங்க பார்த்தீங்களா, இங்கே வேலை செய்கிறவங்களோட வீடு, சின்ன சின்ன வீடு அங்கங்கே இருக்குது. அங்கே டாப்பில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வா தெரியுதுங்களா, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். ரோஜா செடி, நம்ம ஃப்ளவர்ஸ், ஒரு வேறு லெவலான ஒரு பிளேஸ். இங்கே பாருங்க தரமாக. இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, இந்த சச்சின் ஒரு போட்டோ பைத்தியம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ், ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து பாருங்கள் ஒரு கிணறு மாதிரி. இந்த செடி இதெல்லாம் சொட்டுநீர் பாசனம்லாம் ஃபுல்லாக சொட்டுநீர் பாசனம்லாம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. சச்சின் திருவாரூர்லேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி இந்த ட்ரெக்கிங்கோசரம், இப்போ மிகப்பெரிய ஒரு ட்ரெக்கிங், அதுவும் ஒரு டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங் தான் போயிட்டுருக்கோம். இங்கே ட்ரெக்கிங், நேற்று வந்து ஒரு ட்ரெக்கிங் போனோம், இன்றைக்கி ஒரு ட்ரெக்கிங். இது வந்து ஒரு வனப்பகுதிக்குள்ளே, இங்கே சனிக்கிழமை மட்டும்தான் இது இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாதை வந்து மண்ணு பாதை, அதுக்கப்புறம் சிமெண்ட் பாதை, அதுக்கப்புறம் படிக்கட்டு, ஸ்டெப்பு பாதை. இந்த ஸ்டெப்பு வழியாக தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இதுதான் ரூட்டு, இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த கோயில் இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த காலத்துலேருந்து இங்கே இருக்கிற சன்னதிகளை வந்து கும்பிட்டு வர பெருமாள் சாமி, பெருமாள் சாமி தான் பார்க்குறோம். வேற லெவலான ஒரு அட்வென்ச்சர், நம்ம பார்த்ததுலே டேஞ்சரான ஒரு அட்வென்ச்சர். நடுக்காட்டில் யாரும் இல்லாத பகுதியில், அனிமல்ஸ்லாம் நடமாடும் ஒரு பகுதியில் தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம். முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் ரொம்ப பயம், ஒரு பக்கம் எப்போ ஏறுவன்ட்டு ஒரு பயமாக இருக்குது. இங்கே எப்போ எது வரும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. வருடத்துக்கு 4 நாட்கள் ஓப்பன் பண்ணும் மிக அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் ஒரு நடப்பயணம் போயிட்டுருக்கும். இது எப்போன்னா வருஷத்துக்கு கண்டிப்பாக. இதேமாரி நம்ம சாதாரண ராமர் கோயிலெலாம் வந்து எங்கேயுமே இருக்காது, ஒரு சில இடங்கள் தான் நான் எவ்வளவோ கடந்த ஆலயங்களுக்கு போயிருக்கேன். ராமர் கோயிலெலாம் குறிப்பிட்டிருக்கிற கோயில்கள் தான் ராமர் கோயிலே இருக்கும். அதுவும் இது மலை மேலே உள்ள ராமர். இது இந்த கோயிலுக்கு வர்றது எளிதல்ல, புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. 4 சனிக்கிழமை மட்டும்தான் எங்களால் வர முடியல. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு குரூப்பாக வந்துட்டோம். இங்கே வரத்துக்கு பஸ் வசதி கிடையாது. இந்த ராமர் கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கேன். ராமர் கோயில் வந்து கிடையாது. பெருமாளுக்கு சிவனுக்கு நிறையா மலைகள் இருக்குது. ஆனால் ராமருக்கு நான் முதல்ல வர மலை இது தான். ராமர் கோயில் அதிகமாக இருக்காது, பெருமாளோட அவதாரம் தான் ராமர். நம்ம திருப்பதியில் போயிட்டு பெருமாளை பார்க்குறத விட இதேமாரி காட்டுக்குள்ளே இருக்கிற ராமரை பார்க்குறது ரொம்ப விசேஷம். இங்கே வந்து ராமர் வந்து ரங்க ராமராக இருக்கிறதுனால நமக்கு விசேஷம். ராமரை வழிபட்டாலே நமக்கு பெருமாளை வழிபட்ட புண்ணியங்கள் கிடைக்கும். அதனால் எல்லாருமே இந்த ராமரை வந்து கண்டிப்பாக ஒரு முறை வழிபடணும். அயோத்திக்கு போய் ராமர் பார்க்க முடியாதவங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள இதேமாரி ராமரை வந்து வழிபடுங்க. புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும்தான் இங்கே அனுமதிக்கிறாங்க. புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம வீக்லி 1 டைம் கண்டிப்பாக அதுக்கு வரணும். இங்கே வரத்துக்கு பஸ் வசதியெலாம் கிடையாது, நாங்கள் ஜீப் மூலமாக தான் வந்திருக்கோம். எப்படி போய் பார்க்க போகிறோன்னு தெரில. கண்டிப்பாக ராமர் தரிசனம் கிடைக்கும்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆவலுடன் அந்த ராமரை பார்க்க
நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக இங்கே ட்ரெக்கிங் குரூப் மூலமாக தான் இந்த மலையை பற்றி எனக்கு தெரியும். எவ்வளோ கோயிலுக்கு நான் தனியாக போனாலும் இதேமாரி பார்க்க முடியாத கோயில்களுக்கு இதேமாரி குரூப் இருந்தால் மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக நான் போயிட்டுருக்கேன். எங்கள் குரூப்புக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் நான் இவ்வளோ மலையை போயிட்டுருக்கேன். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் இயரோ நெக்ஸ்ட் வீக்கோ எல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஒரு அண்ணா இங்கே வந்து ட்ரெக்கிங் போகிறவங்க தான் நம்ம பார்த்தோம். அவர் பேசினார்ல, ராமருக்கு ஒரே கோயில் தான் இருக்குது, பெருமாளுக்கு நிறையா மலை நிறையா கோவில் இருக்குது, ராமர் ஒரே கோயில் தான் இருக்குது. ஒரு கோயில்னால் இவர் இது வரும் ஒரு முக்கியமான ஒரு மலை. இது வந்து புரட்டாசி மாதத்தில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு மலை உச்சியில் வந்து இந்த ராமர் இருக்கார். அது இல்லாமல் இங்கே ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ். உண்மையாக சொல்லணுன்னா இந்த ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப கஷ்டம். சிங்கிளாலாம் யாரும் விட மாட்டாங்க. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான், ஒரு நாலு சனி வருமா, அந்த சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே உள்ளே அலோட் பண்ணுவாங்க. அது ரொம்ப சேஃப்டியாக இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் இங்கே செக்யூரிட்டியாக நம்மளை பார்த்துப்பாங்க. பத்திரமா எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அனிமல்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கும். ஏன்னா இங்கே வந்து தண்ணி வசதிலாம் இருக்குது, அதனால் யானைலாம் வரன்ட்டு ரொம்ப பயந்து அப்படி தான் போயிட்டுருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லோரும். இங்கே ஒரு சாமி நம்ம இருக்கிறத பார்க்குறோமா, உள்ள ஒரு கோயில், உள்ள ஒன்று இதாக இருக்குது. வா, நம்ம பிள்ளையார் விநாயகர் வந்து உள்ளே இருக்கார் மரத்துக்கு அடியில். அழகா இங்கே பார்த்தீங்களா, வா சாமையாக இருக்குது. மரத்துக்கு அடியில் விசேஷமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அப்பந்தே இருக்குது. அப்படியே நம்ம வந்து பார்த்தா இங்கே வந்து காட்டில் ஃபாரஸ்ட்டில் வந்து சாப்பாடு பண்ணி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற சுனையை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம போகிற மலைக்கு எல்லாமே சுனை எல்லாமே இருக்கும். இந்த சுனை நீர் எல்லாமே நம்ம குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்களா, இங்கே ஒரு சுனை நீர், இங்கே எவ்வளோ சுத்தமாக இருக்குது. மேலே இருக்கிற தண்ணி மட்டும் நம்ம குடிச்சிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மலைக்கு வரணும்னா சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அது மாதிரி நாளில் மட்டும்தான் நீங்கள் வர முடியும். பார்க்குறங்களா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி அடுப்பு கல் வச்சு சாப்பாடு பண்ணியிருக்காங்கல்ல. இங்கே வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே வந்து சாப்பாடு பண்ணி இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானமும் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியோடு வந்தால் செஞ்சு சாப்பிட்டு போவாங்க. இந்த வருஷத்துக்கு நாலே நாள் மட்டும்தான் இது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அலோட் பண்ணுவாங்க. பார்க்குறங்க பார்த்தீங்களா, இங்கே நம்மளுக்கு வீட்டில் தளிக்க போட்டு நம்ம பெருமாளுக்கு வழிபடுறதை விட, நம்ம வீட்டில் தளிகை விட்டு பொங்கல் விட்டு பெருமாளுக்கு ஃபோட்டோக்கு படைக்கிறத விட கோயிலுக்கு இதேமாரி திங்ஸ் எல்லாம் அந்த மலை மேலே எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வர பக்தர்கள் வந்து சமைச்சி பெருமாளுக்கு படைக்கிறாங்க. இதுதான் பெரிய விஷயம். நம்ம வீட்டிலேருந்து செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. முடிந்தவர்கள் முயற்சி பண்ணுங்கள். பார்த்தீங்களா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே சனிக்கிழமை வந்து சாப்பாடு பண்ணி இங்கே நிறைய பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். உங்களோட வேண்டுதல் எதுனா இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த கூலிங் பிளேஸில் நாங்கள் வந்தது இது தான். அதுவும் மெயின் சொல்ல போனால் டீப் ஃபாரஸ்ட்டு. இந்த இடத்துல அப்ரூவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்டு சதீஷோட அப்பா வந்து டீப் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருக்கார். அவங்க அப்பா கிட்டே லெட்ரு வாங்கி நாங்கள் வந்து இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி வந்திருக்கோம். இது ஃபுல்லாக யானைக்காடு. அதில் இன்னொரு பியூட்டினா பாருங்கள், மலை இதாக என்ட்ரன்ஸு. இந்த மலை அடிவாரத்தில் ஆரம்பிக்குது கோயில். நம்ம மேலே ஏறுது ட்ரக்கிங். இங்கேருந்து ஒரு 4000 அடி மேலே ஏறணும். பட் ஆனால் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கீழே வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வேர்லேருந்து தண்ணி சுரக்குது. தண்ணி நல்ல மேலே வந்து தண்ணி நல்ல நீரூற்று மாதிரி வந்து அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஏரியாவில் ஸ்டோரேஜ் ஆகுது. அங்கே ஸ்டோரேஜ் ஆகி அந்த இடத்துல தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ரொம்ப பிறகு தண்ணி கீழே போது மற்ற விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நல்ல எந்த எப்போயும் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க பொழுது இந்த பிளானிங். ஆனால் செமையாக இருக்குங்க. ஒரு பிரதர் இவர் வந்து திருவாரூர்லேருந்து வந்திருக்காரு. என்னது திருவாரூர்லேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி எல்லாம் வீக்கெண்டானால் ட்ரெக்கிங் போகிறவங்க இவங்க குரூப்பு, அது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி நாமளும் வந்திருக்கோம். இவரெலாம் வீக்கெண்டு சனி ஞாயிறான ட்ரிப்பு. எங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹில்ஸுங்களாம் ஏறியிருக்காங்க. அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் பார்க்குறாங்க. பார்த்திங்களா ஃபாரஸ்ட் ரொம்ப அடர்ந்த காடு. இங்கே எப்போ எது வரணும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து யானை அடித்து செத்துருக்காங்க. பூனி ஏன்னா நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெக்கிங் போனோம். இன்றைக்கி வந்து
இந்த சனிக்கிழமை வந்து ஒரு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமான பாதை தான், அந்த மலை உச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த வியூவை பாருங்கள், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு கூட தெரியல. ராமர் கோயிலில் ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாதையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும். நம்மளால் நம்ம பொருளே வந்து தூக்கிட்டு வர முடியல, பெயிண்ட்லாம் தூக்கிட்டு வந்து நமக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இயற்கை சூழ்ந்து எழில் போடியுள்ள இடத்துல இந்த ராமர் இருக்கார். நம்ம வரவங்க பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, தடை செஞ்சுருக்காங்க. அதை செக் பண்ணி தான் இங்கே வனத்துறையினர் எங்களெல்லாம் அனுப்புனாங்க. சாக்லேட் ஸ்நாக்ஸ் இதேமாரி எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த கவர்லாம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கீழே போடக்கூடாது, இந்த மலையோட மகத்துவம் போயிடும், வீணாக போயிடும், பாதிச்சிடும். அதனால் நம்ம பிளாஸ்டிக் அதிகப்படி தவிர்க்கணும். கண்டிப்பாக யாரும் பிளாஸ்டிக் உபயோகிக்காதீங்க. எங்களுக்கு செக் பண்ணி தான் எங்களை வரக்குள்ளே உள்ளே அனுப்புனாங்க. நாங்கள் இப்போ ட்ரெக் பண்ணிவிட்டு பாதி தூரம் வந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ராமரை பார்க்க அவளாக நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. படியெல்லாம் தாண்டி நாங்கள் கரடு மரடான பாறையில் நடந்துகிட்ருக்கோம். இப்போ அவ்வளோதான் மலை உச்சிக்கு வந்துட்டோம். அதை நான் ராமரை பார்க்குறதுக்கு ஒன்று சொன்னால் ஆர்வமாக இருக்கு. இங்கே புதுசாக ராமருக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இங்கே பெயிண்ட்டு பார்த்தீங்களா, புரட்டாசி புரட்டாசி சனிக்கிழமை தான் இங்கே ஃபேமஸான நாள். இங்கே வந்து இந்த படிக்கட்டை அமைச்ச ஒரு பேர் போட்டிருக்காங்களா, இது 83 இந்த படிக்கட்டு வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்குறேங்க ஒரு ட்ரெக்கிங்கில் ஒரு குரூப்பை நாங்கள் வந்து கேங்காக வந்து கண்டக்ட் பண்ணி வந்துட்ருக்கோம். டேஞ்சரான ஒரு பிளேஸ், டேஞ்சரான பிளேஸ் இது மாதிரி ட்ரெக்கிங் பண்ணலாம். என் கூட நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அலோடே பண்ண மாட்டாங்க. ஒரு கேங்காக பர்மிஷன் வாங்கி ஃபாரஸ்ட்டில் இவங்க கூட சேர்ந்து நம்ம ட்ரெக் பண்ணுறோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம பின்னாடி பார்க்குறவங்க பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் பார்த்த ஃபாரஸ்ட் ஏரியா. வா லைஃப்பில் இது மாதிரி இடத்தலாம் இவ்வளோலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணி நம்ம ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. குச்ச ஊனி வயசானவங்க மாதிரி நடந்து வராங்க இவங்க எல்லாம். குச்சே வேணாம் நம்ம சொல்கிறதுக்கோசரம் குச்சே வேணாம்னு தூக்கி போட்டு விஜய் ராகவண்ணா அவர் நிறைய ட்ரெக்கிங்லாம் பண்ணியிருக்காரு. இவர் குச்சி எடுத்துட்டாரா? இங்கே நடந்து போகிறதுக்கெலாம் குச்சி தேவை. ஊனிட்டு சேஃபாக போகலாம். பின்னாடி பாருங்கள் எப்படி பாருங்கள், ரொம்ப ஏத்தமாக இருக்குது. நம்மளால முடியல, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் 55 degrees. ஓ இங்கே பாருங்க, வா இங்கே பாருங்க, இதெல்லாம் யாரோ ஃபயர் ஆகிட்டு இது போல் காடுலாம் எரிஞ்சிருன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் அழிஞ்சு இருக்கிற டைமில் எல்லாம் கருப்பாக இருக்குது. மலை என்றைக்கோ பத்தி இருக்கு. ஓ செங்குத்தாக ஏறுதுங்க பாருங்க, முடியல. நம்மளுக்கு பின்னாடி ஏறி வர்றவங்க எல்லாம் டயர்டாகிட்டு உக்காந்துட்டு அங்கங்கே அங்கங்கே நிச்சிட்டாங்க. செங்குத்தாக ஏறுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டந்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறி மேலே போயிடலாம். வர அங்கே தான் இருக்கார். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஜூம் பண்ணுற பாருங்க. அங்கே வந்து ராமர் கோயில் இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வெற்றிகரமாக அடைய போகிறோம். வா சாதிச்சிட்டோம் மக்களே, ஃபஸ்ட் டைம் இந்த ஹில்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் அப்படி அடர்ந்த காட்டில். வா நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எவ்வளோ கீழேருந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம கூட ஒரு கேங்காக தான் இந்த ட்ரிப்பு கண்டக்ட் பண்ணி வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இங்கே ரெண்டு பேர் அவங்க ட்ரெக்கிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கீழே போயிட்டுருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து மேலே போயிட்டுருக்கோம். எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் பார்த்தீங்களா. என் பேர் கார்த்திகேயன், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ரங்கசாமி மலையேறி பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் ஒரு டேம் வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் தெரியும் மலையிலேருந்து ஆப்போசிட்டு. அந்த சைடு பார்த்தா பவானி டேம் தெரியும் ஃபுல்லாக. கீழேருந்து ஏறி வந்தது நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் வந்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஆனால் தைரியமாக மேலே போயிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ட்ரெக்கிங் போயிட்டு அவங்களோட வந்து ரிவ்யூ சொன்னாங்கல்ல, அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குது.
ரெண்டே பேரும் தைரியமாக அந்த காட்டில் நடந்து வந்திருக்காங்க. நம்ம ஒரு 8 பேர் வருது, ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே வர அப்படியே ஜிலு ஜிலுன்னு காற்று ஏசி மாதிரி. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட ஊட்டி தான். ஊட்டினை வியூ பாயிண்ட்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஊட்டிக்கு போக தான் முடியல. ஊட்டி அப்படியே பாட்டு பாடு. ஏறி ஒரு குரூப்பில் நம்ம மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டுருக்கோம். அந்த மலை உச்சியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம். வாங்க, நம்ம கூட சேர்ந்து வாங்க வாங்க. போயிட்டுருக்கோம். குச்சி ஊனி தான் இங்கே வந்து வழித்தடம் வந்து நல்லா அமைச்சிருக்காங்க. அது வரைக்கும் நல்ல இது. இப்போ வந்து இந்த வழித்தடம் வந்து 1983 இருக்கான். இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கிறதால ரெண்டாம் பக்கம் வந்து ஒயிட் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. சுண்ணாம்பு வழித்தடம் மாறி போகக்கூடாது அப்படின்ட்டு சேஃப்டியாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, மரமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்குது. ஐயா வாருங்க, வா இங்கே வாருங்க. வியூ பாயிண்ட்டு நடுக்காட்டில் அப்படியே நடந்து வரோம். இங்கே ஒரு சுனை இருக்குது பார்க்குறேன். கொஞ்சம் கலராக இருக்கிறதால விஜய் ராகவன் வந்து தொடமாட்டிருக்காரு. அதை பார்க்குறோம். யாருமே ஒரு போகாத பிளேஸ்க்கு ஒரு குறுக்கு தடத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இங்கே வியூ பாயிண்ட். வாவ் செம்மையாக இருக்கு. அங்கே பார்த்தீங்களா, இது பவானி சாகர். ஆ இல்லை, வந்துட்டோம் வந்துட்டோம். பார்க்குறவங்க பார்த்தீங்களா, நான் தான் தூர்வாங்க.